சென்னை வேளச்சேரி டான்சி நகர் முழுமையாக தண்ணீர் தேங்கியிருப்பதால் வீடுகளுக்குள் சிக்கிய மக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜபர்சன் வழங்க கேட்கலாம். ஜபர்சன், கூடுதல் விவரம். நேற்று சென்னையில் பெய்ய தொடங்கிய கனமழை இன்னமும் விட்டப்பாடில்லை. இன்னமும் கனமழையாக ஆங்காங்கே பெய்து வருகிறது. தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி சென்னையின் மிக முக்கியமான இடம் என்று சொல்லக்கூடிய வேளச்சேரி. இந்த வேளச்சேரி தற்போது முழுமையாக வெள்ள நீரில் மூழ்கியிருக்கிறது. நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி தான் வேளச்சேரியில் 100 அடி சாலையிலிருந்து வரக்கூடிய இந்த பகுதி டான்சி நகர் என்று சொல்லக்கூடிய பகுதி. நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி டான்சி நகர் 19வது தெருவுக்கு செல்லக்கூடிய வழி. இந்த வழியில் நாம் இடுப்பளவிற்கு தண்ணீரானது முழுமையாக சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. தெரு முழுவதுமாக வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. ஆறு போல இந்த வெள்ள நீர் வந்து ஓடக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏரிகள், அது மட்டுமல்லாமல் பெய்த கனமழையினால் வந்த வெள்ளம் முழுமையாக இந்த வீடுகளுக்குள் சூழ்ந்திருக்கிறது. வீடுகள் முழுமையாக, தரைத்தளம் முழுமையாக மூழ்கி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த தரைத்தளத்தில் இருந்த மக்கள் எல்லாம் இங்கிருந்து வெளியேறி அவருடைய உறவினர்கள் வீடுகள், அதே போல அவருடைய நண்பர்கள் வீடுகளில் அவர்கள் வந்து தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதி முழுவதும், இது நாம் பார்க்கக்கூடிய டான்சி நகர் 19வது தெரு என்று சொல்லக்கூடிய பகுதியில் எத்தனை தெருக்கள், 19 தெருக்கள் முழுமையாக மூழ்கி இருக்கிறது. இந்த பகுதியில் ரெஸ்கியூக்காக தற்போது அழைப்பு வந்து இங்கிருந்து படகுகள் மூலமாக உள்ளே சென்றிருக்கிறார்கள். சிலர் வந்து அவசரமாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று இங்கிருந்து அழைப்பு வந்ததின் அடிப்படையில் அவர்கள் நேரடியாக தீயணைப்பு துறையினர், நேரடியாக மீட்பு படையினர் நேரடியாக வந்து அவர்களை அழைத்து செல்வதற்காக படகில் உள்ளே சென்றிருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய மக்கள் வெளியே வர முடியாமல், வெளியே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு வர முடியாமல் முடங்கி போயிருக்கிறார்கள். இங்கு அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகள் முழுமையாக முடங்கி போயிருக்கிறது. எந்த அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் கிடைக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதாக இந்த பகுதி மக்கள் வந்து வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் வெள்ளநீர் சூழ்ந்திருக்கிறது. வெள்ளநீர் குறைய வேண்டும் என்றால், மழை ஓய்ந்தால் மட்டுமே இந்த பகுதியில் இந்த வெள்ளம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாம் இங்கு பார்க்கும் போது முழுமையாக இங்கு வந்து ஆறு போல இந்த தண்ணீரானது ஓடிக்கொண்டிருக்கிறது. தாழ்வான பகுதியை நோக்கி இந்த தண்ணீர் முழுமையாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. இந்த இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகள் அனைத்துமே நிரம்பி இருக்கிறது. இங்கு இந்த வெள்ள நீரானது மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து இருப்பதன் காரணமாக தொற்று நோய் பரவக்கூடிய ஒரு அச்சம் இருப்பதாக இந்த பகுதி மக்கள் வந்து வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், அதே போல இந்த வெள்ள நீரை வெளியேற்றுவதற்கான முயற்சியை உடனடியாக எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இங்கிருந்து எழுகிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தீனா மற்றும் உதவியாளர் பாலமுருகனுடன் ஜபர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.